இப்போ நாம் வந்து இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. நம்ம இன்ட்ரொடக்ஷன் எல்லாத்தையும் முடித்து எல்லாத்தையும் சப்ஜெக்டெல்லாம் முடித்து மங்களெல்லாம் பாடியாச்சு. பாடினதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம எல்லாருமே மீட் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து இப்போ எல்லாருமே ஞானிகளாகவே உட்கார்ந்துருக்குறோம். இல்லை, யாருமே உங்களுடைய ஞானத்தை நீங்கள் டவுட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நம்ம டவுட்லெஸ்ஸாக இருக்கணுங்கிறது தான் நோக்கம்தான் இன்றைக்கி கூடினது. ஒருத்தர் நம்ம இங்கே சென்னையில் உள்ளவர் தான், ஒரு அன்பர். இப்படி அந்த முகாம் இதெல்லாம் கலந்து முடிஞ்சு பண்ண பிறகு, அப்புறம் பிறகு நாங்கள் பிள்ளையுடைய மீட் பண்ணுற நேரங்களில் இப்படி இது பண்ணும்பொழுது இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் முகாம்ங்கிற மாதிரி தான் நினைவு இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் முகாமில் அவர் ஒரு அவருடைய அனுபவத்தை சொன்னார். இதுக்கு முன்னால் எனக்கு எப்போவுமே கோபம் வரும். அந்த கோபம் வந்ததுக்கு உடனே எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு இப்படியெல்லாம் வருதே, இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஞானம் அடைகிறது? இப்போ கோபம் பட்டாச்சுன்னு சொன்னால் நமக்கு ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, நம்ம இன்னும் பக்குவம் அடையலையே, பக்குவம் இல்லாமல் இருந்துகிட்ருக்குறோம். இந்த பக்குவம் எப்போ அடைகிறது? கோபம் இல்லாத நிலைக்கு எப்போ போகிறதுங்கிற மாதிரி தான் பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் ஞானம் அடைஞ்சாச்சு. ஆனால் இப்போவும் கூட சில சந்தர்ப்பங்களில் எனக்கு கோபம் வருது. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸில் இப்போவும் சில கோபங்கள் வருது. முன்னால் வந்து எப்படி நினச்சேன்னு சொன்னால், நம்ம இப்படி கோபப்படுறோமே, நம்ம ஞானம் எப்படி இப்படி கோபப்படுறவங்களுக்கு எப்போ நமக்கு ஞானம் கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ என்ன தோணுன்னு சொன்னால், நம்ம ஞானம் அடைஞ்சாச்சு, இப்போ வர்ற கோபம் வந்து ஞானிக்கு வர்ற கோபம். ஞானிக்கும் கோபம் வரும், அது இது ஞானிக்கு வர்ற கோபங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிடுறேங்கிற மாதிரி அவர் கொடுத்தார். இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நாம் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைலில், எல்லோருடைய லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்தந்த லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸு, எமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தகுந்த எமோஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து எமோஷன் மேலே கொஞ்சம் எமோஷனையும் ஞானத்தையும் இணைக்கக்கூடாது. இந்த எமோஷன்ஸு ஞானம்னுட்டு வந்துட்டுன்னு சொன்னாலே எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், டென்ஷனே இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே அலையில்லாத கடல் மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரிலாம் நிறைய கற்பனைகள் ஒரு காலத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம், அந்த ஏலத்தில் ஏலம் எடுக்கும்போது வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸோடு தான் நாங்கள் இந்த ஏலத்தை விடுறோம்னு சொல்லி இது பண்ணுறோம். நாமளும் அதை எல்லா டிஃபெக்ட்ஸோடும் சேர்த்து தான் நம்ம ஏலம் வாங்குறதுங்கிற மாதிரி, அதே மாதிரி தான் சொல்லி சொன்னால், நம்முடைய குறை நிறைகளோடு சேர்த்து நாம் நான் ஞானம் அடைஞ்சிடறோம். அதனால் வந்து ஞானம் அடைஞ்சதுக்குனால அதுக்காக நம்ம குறை நிறைகளோடு வாழ்கிறோன்ட்டு அர்த்தம் இல்லை. ஏன்னா இதோடைய அணுகுமுறையை வேறு. இந்த அணுகுமுறையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. சைக்கலாஜிக்கலாக நம்ம ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக கீழே போட்டுறோம், அது எப்படி இயங்கினாலும் ஓகேங்கிற மாதிரி அதை விட்டுறோம். அப்போ அதனுடைய இயக்கம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயங்கலாம், அல்லது அதனுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி இயங்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனோ இயக்கம் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதை போய் நம்ம அது இப்படி இயங்கினா அது ஞானத்தோட தொடர்புடையதாக இருக்குது, இப்படி இயங்கினா ஞானத்தோட தொடர்புடையதாக இல்லைன்னுட்டு சொல்லி நம்முடைய எமோஷன்ஸு, நம்முடைய அனுபவங்களெல்லாம் நம்ம ஞானத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எமோஷன்ஸ் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரெலவன்ஸி இல்லையாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு அதை பயன்படுத்தி சூழ்நிலைகளை நம்ம வந்து டீல் பண்ணலாம். இல்லை, அது இந்த தேவையான எமோஷன் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக அந்த எமோஷன்லேருந்து விடுபடணுங்கிற முயற்சியெல்லாம் இல்லை. எமோஷன்லாம் வர்றதெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதனால் அந்த எமோஷனை டீல் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து எல்லாமே ஓகே தான், இதில் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஜென் கதையை ஒன்று படித்தேன். அதில் வந்து ஒரு மட்டன் ஸ்டாலில் போய் ஒருத்தர் மட்டன் இங்கே ஏதோ வாங்கி விற்பனை நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு துறவி ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அப்போ அந்த மட்டன் வாங்குறவர் என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல பீஸாக போடப்பான்னுட்டு சொல்லி கேட்குறாரு.
அப்போ அவர் என்னன்னு சொன்னால், இதில் இருக்கிறது எல்லாமே நல்ல பீஸ் தான் வேறு அவர். அப்போ இந்த துறவிக்கு வர ஞான அது கேட்ட உடனே இவருக்கு ஞானம் அடைஞ்சிட்டு நீட்டு சொல்லி அந்த ஜென் கதையை சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொன்னால் அங்கே தப்புன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம எமோஷன்ஸை பொறுத்த அளவில், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் தப்புன்னுட்டு ஒரு பகுதியுமே கிடையாது. எல்லாமே ஓகே. ஏன்னா அது இயற்கையானது, அது நாம் கொண்டு வர்றதே இல்லை, அது இயற்கையாக தான் வரும். எந்த எமோஷனுமே நம்ம கொண்டு வர முடியாது. நாம் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது வந்து அது சரியான அது எமோஷனே கிடையாது. அதனால் அது எல்லா எமோஷனும் இயற்கையானது தான். அந்த இயற்கையான எமோஷன்ஸை வந்து சூழ்நிலைக்கு தேவையா தேவையில்லையான்னு மட்டும்தான் நாம் பார்க்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து ஆன்மீகங்கிற பேரில் சொல்லி நம்மளை நாமளே டார்ச்சர் பண்ணி ஷேப் பண்ணி, இந்த எமோஷன் வந்தால் நல்லா இருக்கிறோம், இந்த எமோஷன் வரலன்னு சொன்னால் நம்ம அப்படி ஆகிட்டோம் நீட்டு சொல்லி நம்மளை நாமளே குறை சொல்லி நமக்கு நாமளே சண்டை போடுறது தான் ஆன்மீகம்னு சொன்னாலே நமக்கு நாமளே போடுற சண்டைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு நானும் வந்து அந்த சண்டை போட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. 40 வருஷம் சண்டை போட்டுருந்துட்டு வந்துருக்கிறேன். அப்படி நான் என்ன வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம், பழையபடி கொஞ்சம் இந்த மாதிரி சில எமோஷன்ஸ் வந்துடும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும். இப்படி இருக்கும்போது நாம் சரியில்லையே, நம்முடைய அனுபவம் சரியில்லையே, நம்முடைய எமோஷன் சரியில்லையேன்னு சொல்லி நம்மளை நாமளே எட்டி பார்த்து நமக்கு நாமளே குறைப்பட்டுக்கிட்டு இதையே ஒரு லைஃப் ஆச்சு. நம்ம பேருக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தில் போகிறோம், ஆன்மீகத்தில் நிறைய அனுபவம் பட்டிருக்கிறோம்னு சொல்லி அந்த ஆன்மீக அனுபவத்தையும் நம்முடைய இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்து நம்ம இவ்வளவு அனுபவம் பட்டு இவ்வளவு ஸ்டேட்டெல்லாம் அடைஞ்ச பிறகு நமக்கு இந்த மாதிரி எமோஷன் வரலாமா நீ சொல்லி நமக்கு நாமளே போராடி இதே லைஃப் லாங்காக நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்னாலே என்னன்னு சொல்லி சொன்னால் எமோஷனை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அது இது எதை இயற்கைன்னுட்டு விட்டுறணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது. அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அதுவாக இயங்கும், நம்முடைய மனோ இயக்கம் வந்து அதுவாக இயங்கும். இப்போ இதை தான் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முகாமில் வந்து நம்ம 2 நாள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அந்த முகாமில் நம்ம இதுதான் தரோவா ப்ராசன் கார்னராக டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணி நம்ம வந்து நமக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரே முடிவு தான். அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம். ஆனால் புற உலகங்கிறது அப்படி இல்லை. புற உலகங்கிறது பல விதமான சூழ்நிலைகள் இருக்குது, பல விதமான பொறுப்புகளோடு நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு போகிறதில்ல. ஏன்னா அந்த காலத்து ஆன்மீகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துறவு தான் ஆன்மீகங்கிற மாதிரி, துறவையும் ஆன்மீகம் தான் இணைச்சி வச்சுருந்தாங்க. ஞானி ஆகிட்டான்னா நீ துறவியாக தான் இருக்கணும், உனக்கு வீடு வாசலெலாம் இருக்கக்கூடாது, சொத்து சுகங்கள்லாம் இருக்கக்கூடாது, நீ துறவியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்தது. உண்மையில் அது இது இல்லை. இப்போ அந்த காலத்தில் ஜனகரே கூட இருந்திருக்கிறார், ஞானியாக இருந்தே அரசாட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார், உதாரணங்கள் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், காலங்காலமாக ஆன்மீகத்தையும் துறவரத்தையும் தான் இணைச்சிருந்துருக்கிறாங்க. ஆன்மீகமும் நம்ம உலகியலும் வந்து இணைஞ்ச ஒரு அமைப்பை வந்து இப்போ நாம் தான் வந்து அதை கொஞ்சம் என்ஃபோர்ஸ் பண்ணுறோம், அதை இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு என்ன கையில் இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள், எதிர்கொள்ள வேண்டிய புறப்பிரச்சனைகள், புற பொறுப்புகள், இப்போ இதை நம்ம வந்து நிராகரிக்கக்கூடாது. இதை நம்ம கையில் எடுத்து நம்ம செயல்படணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நமக்கு வந்து நம்மளை சரி பண்ணணுங்கிற ஒரு முயற்சி நமக்கு இல்லைன்னு சொன்னாலே நிறைய எனர்ஜி நமக்கு சேவ் ஆகிடும். ஏன்னா நமக்கு சேவான எனர்ஜியெல்லாம் நம்ம இங்கே டைவெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம செயல் பக்கமாக திரும்பும் பொழுது நம்ம செய்கிற செயலுமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். அப்போ நம்ம வந்து உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், புறச்செயல்களை பொறுத்த அளவில் புறத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த அகமும் புறமும் இணைஞ்ச ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். இப்போ புறத்தை பொறுத்த அளவில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே நம்ம சில முடிவுகள் எடுத்துக்கிடுவோம். அந்த முடிவுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தான் நமக்கு இந்த தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சில ரோடுகள் இருக்கும், வர்றதுக்கும் வர்றவங்களும் அப்படி தான், போகிறவங்களும் அப்படி தான், ஒரே ரோட்டில் ரெண்டு பேரும் போயிட்டே இருப்பாங்க. அங்கே வர்றவங்களும் அதில் தான் வருவாங்க, போகிறவங்களும் அப்படி தான் போயிடுவாங்க. இப்போ ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு டிவைடர் போட்டோன்னு வச்சுக்கிடுங்க. இந்த டிவைடருக்கு அந்த சைடில் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த சைடில் போயிடலான்னு சொல்லி வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் பிரித்து விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த டிராஃபிக் வந்து கொஞ்சம் எளிமையாக போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது,
இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு முடிவுகளை நம்ம போடும் பொழுது நம்ம புற வேலைகள்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக போயிடும். ஒரு தேவையில்லாத ரியாக்ஷன், தேவையில்லாத எமோஷன்ஸ்லாம் நமக்கு வராது. ஏன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம எமோஷன்ஸ்னு ஒன்று கண்டுக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லி விட்டாலும் கூட தேவையில்லாத எமோஷன்ஸ் வரும் பொழுது அது நம்மளை இன்னும் கொஞ்சம் சஃபர் பண்ண வைக்கும். அதனால என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து புறப்பொருள்னா ஒரு வேலையுமே இல்லைன்னா அந்த பிரச்சனை இல்லை. எந்த வேலையுமே இல்லை, நான் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், வேலையே இல்லை, பொறுப்பே இல்லைங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் எந்த எமோஷன் தேவையில்லாத எமோஷன்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னு சொன்னால் நம்ம நிறைய சிக்கல்களை மாட்டும் பொழுது அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கான எமோஷன்ஸு, சில வேகங்கள், கோபதாபங்கள் கூட என்னெல்லாமோ வரும். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது தான் என்ன சொல்லி சொன்னால், அந்த நம்ம புற செயல்களை எழுதுகொள்ளும் பொழுது நம்ம சில முடிவுகளை எடுத்துக்கிட்டால் அது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ அந்த முடிவுகள் மாதிரி இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இப்போ உதாரணமாக சில வேலைகள் நம்ம செய்யணும்னுட்டு முடிவு எடுத்துருப்போம், அல்லது செய்ய வேண்டானே முடிவு எடுத்துருப்போம். இப்போ நமக்கு வந்து இப்போ சாதாரணமாக நீங்கள் உங்கள் அனுபவத்திலே பார்த்துருக்கலாம், நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகும் செய்ய வேண்டாங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டானே முடிவு எடுத்துருப்போம், செய்யணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதனால தான் என்ன சொல்லி சொன்னால், அந்த முடிவெடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு முடிவில் நீங்கள் அதுதான்ட்டு முடிவு எடுத்துக்கிடணும். செய்யணும்னே முடிவு எடுத்ததுக்கு பிறகு செய்ய வேண்டாங்கிற ஒரு தாட்டில் அதையும் நிராகரிச்ச வேண்டியது. அதே மாதிரி செய்ய வேண்டானே முடிவு எடுத்த பிறகு செய்யணும்னு வரக்கூடிய தாட்டெல்லாம் நிராகரிச்சிடணும். அப்படின்னு சொன்னால் உங்கள் புற செயல்கள் வந்து கொஞ்சம் ஆர்டருக்குள்ளே வந்துடும், ஒழுங்குக்கு வந்துடும். இப்போ சில இடங்களில் வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கும், இது கொஞ்சம் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது, கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சு தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த அந்த முடிவெடுக்கிறத கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சிடணும். அப்படி பெண்டிங்கில் வச்சுக்கிட்ட நேரத்தில் செய்யணுங்கிற எண்ணம் தாட்டும் வரலாம், செய்ய வேண்டாங்கிற தாட்டும் வரலாம், அந்த ரெண்டு தாட்டையுமே நிராகரிச்சிடணும். ஏன்னா நம்ம பெண்டிங் வச்சுருக்குறோம், அதனால் நம்ம ஜம்ப் பண்ணி நம்ம உடனே செயலுக்கு போயிடக்கூடாது. இப்போ இந்த மூணு விதமான முடிவுகளை நம்ம எடுத்துக்கிடும் பொழுது கொஞ்சம் வேலைகள் செய்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம சில இதுகள்லாம் இப்போ நம்ம கடந்து போன விஷயங்களெல்லாம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி எதிர்காலத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எதிர்காலத்தில் எத்தனை சிலதெல்லாம் எதிர்காலத்தில் இப்போ அது எதிர்காலம் சம்மந்தம் இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப் தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு நடக்க வேண்டியது அல்லது ஒரு வருஷம் கழித்து நடக்க வேண்டியது, ஆனால் அதுக்காக நம்ம இன்றைக்கே சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கோம், சில நேரங்களில் செய்ய வேண்டாமலும் இருக்கலாம். இப்போ அதே நேரத்தில் இந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு எண்ணம் வரும் பொழுது அது இப்போ இம்மிடியட் ஃபியூச்சராக இருக்காது, கொஞ்சம் டிஸ்டன்ட் ஃபியூச்சராக இருக்கும் பொழுது அது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த நமக்கு எட்டாத பகுதி ஏதாவது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த எட்டாத பகுதியை வந்து அந்த டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுறோம். நமக்கு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் அந்த கான்சியஸ் மைண்டுகிட்ட விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அது எட்டாத பகுதியும் போட்டு நம்ம இழுத்து போட்டு நம்ம கிளம்பும்போது அது வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து இங்கே ஒரு ஐசோலேஷன், தேவையில்லாத ஐசோலேஷன் நிறையா இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம எட்டக்கூடிய பகுதி என்ன, எட்டாவது பகுதி என்னங்கிறத வந்து இந்த ஃபியூச்சரை பொறுத்தளவில் நம்ம கைக்குள்ளே எட்டக்கூடிய பகுதி என்ன, எட்டாவது பகுதி என்னன்னுட்டு நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அந்த எட்டாவது பகுதியை வந்து அந்த டோட்டல் மைண்ட்கிட்டேயோ அல்லது இறைவன்கிட்டயோ விட்டுறணுங்கிற மாதிரி ஒரு அதுவும் ஒரு முடிவு தான், அந்த ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் இதுதான் ரீசெண்டாக ஒருத்தர் வந்திருந்தார், எனக்கு அந்த எட்டாவது பகுதியை, ஃபியூச்சரில் உள்ள எட்டாவது பகுதியை வந்து இறைவன்கிட்ட கொடுக்கணும் அல்லது டோட்டல் மைண்டுகிட்ட கொடுக்கணுங்கிற அந்த நம்பிக்கையை எனக்கு வந்து உறுதிப்படுத்த முடியலையே, ஒரு அது அது ஒரு கொடுத்த மாதிரி இருக்கேன், ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட மாதிரி இருக்குது, அந்த நம்பிக்கை ஏற்படலையே, சில நேரங்களில் அவநம்பிக்கை ஆயிடுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இதில் வந்து நம்பிக்கைங்கிற க்வெஸ்சனே கிடையாது, நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். இது அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டு, இது இந்த டிபார்ட்மெண்ட்டுன்ற மாதிரி, இது அவர் பார்க்க வேண்டிய வேலை, இது நான் பார்க்க வேண்டிய வேலைங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டா போகும். கிளாஸிஃபை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதும் இல்லை, நம்பிக்கையே வேண்டியதில்லை. அதனால் நான் அந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை தானாகவே வரும். அதனால் நாமளாக நம்பிக்கை வரலையேன்னுட்டுலாம் கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு நம்மளை வடிவமைக்க வேண்டிய வேலையே இல்லைன்னு நம்ம முடிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி
புறத்தை பொறுத்தளவுலையுமே நம்ம எட்டக்கூடிய பகுதியை நம்ம கையில் எடுத்து நம்ம செயல்படும்போது, இல்லைன்னா எட்டாத பகுதியும் கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால் தேவையில்லாத குழப்பம்தான் வரும். அப்போ எட்டக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதில்ங்கும் போது நம்ம செய்கிற செயலுமே சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத சுமையும் சுமந்துக்கிட்டே நம்ம டீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ இது வந்து ஒரு ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே உள்ள முகாம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. இப்போ நீங்களும் வந்து அந்த அன்னைக்கு அந்த முகாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சில நூல்களையும் வாங்கிட்டு போயிருந்து அதையும் படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த பிரச்சனையும் எப்படி மேட்ச் ஆச்சுது, உங்களுக்கு அங்கே ஏதாவது க்வெஸ்சன் ஏற்பட்டுதா என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் மற்றவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் யாராவது ஒருத்தர் கூட முன் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது அது நீங்களாக தீர்வு பண்ணது கூட சொல்லலாம். அல்லது அந்த தீர்வு பண்ணாமல் இருந்தாலும் கூட நீங்கள் ஏதாவது தெளிவு பண்ணணுன்னாலும் கூட தெளிவு கேட்டுக்கிடலாம்.